Hello guys, welcome back to my channel Jeeva Jenny. இன்னைக்கு நம்ம வீடியோல குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆஃப்டர்நூன் டைம் ஆயிச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டேட் ஜூலை 28th. அம்மா என்ன சமைக்கறாங்க அப்படினு கேட்றுவோம். அதோட ரெசிபியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். மா என்ன சமைக்கிற? உப்பு கறி, சிக்கன் உப்பு கறி. சிக்கன் உப்பு கறியா? சரி அப்படியே வியூவர்ஸ் காமிச்சிருமா. மா இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? சிக்கன் உப்பு கறி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்க்கலாம். சிக்கன் 750 கிராம், சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், உப்பு இத்தனை கலக்கி எல்லாத்தையும் கலக்கி 1 hour ஊற வைக்கவும். சின்ன வெங்காயம் உரிச்சது 30 நம்பர், வரமிளகாய் 20 நம்பர், பச்சை மிளகாய் 2, பூண்டு 15, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கருவேப்பில் தேவையான அளவு, கடுகு 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன். சமையலை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்தாச்சு. பேனில் லைட்டாக ஆயில் ஊற்றுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படுமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 teaspoons தேங்காய் எண்ணெய். இப்போ எண்ணெய் கொதிச்சிருச்சு. லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் கடுகு சோம்பு ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. தென் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. உரித்த வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு 2 teaspoons ஆட் பண்ணுறோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி ஊற்றுக்கோங்க. அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாலாம் ஆட் ஆகணும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி மேரினேட் பண்ணதுலேயே உப்பு லைட்டாக போட்டிருப்போம். அந்த டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடாயை மூடிடுங்க. இப்போ மூடி வச்சு 5 minutes ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
ஆக்சுவலாக தண்ணியே ஆட் பண்ணல, அந்த சிக்கனில் இருக்க ஃபேட்லேருந்து தண்ணியெல்லாம் அதுவே எடுத்துக்கிச்சு. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி. நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. திருப்பியை மூடி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணியில் ஆட் பண்ணவே வேணாங்க, அதுவே அந்த ஃபேட்டில் நல்லா வெந்துடும். தண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் இதாகிடுச்சு. இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் பெப்பர் நான் கொஞ்சம் தூக்கலாகவே ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ அந்த பெப்பர் வாசம் போகும்போது நீங்கள் இறக்கி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சு லைட்டாக. இப்போ கொத்தமல்லியை லைட்டாக தூவி விட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. வாவ், வேறு லெவலில். வீடியோவில் உங்களுக்கு தெரியாது, பெப்பர் ஸ்மெல் அப்படியே தூக்குது. ஓகே கைஸ், டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு. வேற லெவலில் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸோடையும் சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசையில் கூட தொட்டு சாப்பிட்லாம். இது நான் வந்து எனக்கு ட்ரையாக தான் பிடிக்கும், ஸோ அதனால் ட்ரையாக செஞ்சுருக்கேன். பெப்பரு வேற லெவல். ஓகே கைஸ், இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஆண்டில் டென் டாடா பை பை, சி யூ ஃப்ரம் ஜீவா. லிவ் த மூமெண்ட்ஸ் அண்ட் பீஸ். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்தன் இல்லடா, தமிழன்டா.